தமிழ் சினிமாவில் ஒரு சமயத்தில் தவிர்க்க முடியாத நடிகைகளாக வளம் வந்து கொண்டிருந்தவர்கள் வயதான காரணத்தினால் சினிமாவில் இருந்து விலகி விடுகின்றார்கள். இந்த வகையில் 1988 இயக்குனர் முத்துராமன் என்பவர் இயக்கத்தில் குருசிஷியன் என்னும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் தான் நடிகை கௌதமி. இவர் அந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிக்கு ஜோடியாக தனது சிறப்பான நடிப்பின் மூலம் பலரின் கவனத்தை தன்வசம் இழுத்தார். அந்த திரைப்படத்திற்கு பிறகு அபூர்வ சகோதரர்கள், ராஜா சின்ன ரோஜா, பணக்காரன், தர்மதுரை, தேவர் மகன் போன்ற அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் நடித்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவர் 1998 சந்திர பாட்டியா என்னும் தொழிலதிபரனை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இவர்களுக்கு சுபலட்சுமி என்ற ஒரு மகளும் 1999 பிறந்துள்ளார். அதன் பிறகு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை பெற்று பிரிந்து விட்டார். அதன் பிறகு சிறிது காலத்தில் நடிகர் கமலஹாசனுடன் காதலித்து இருந்து வந்துள்ளார். அந்த காதலும் 2016 முடிவுக்கு வந்தது. இப்படி இருக்கும் நிலையில் முதன்முறையாக நடிகை கௌதமி தனது மகளுடன் எடுத்துக்கொண்ட சமீப புகைப்படத்தினை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்து பலரும் கமெண்ட்களை செய்துட்டு வராங்க.